எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். எது நிரந்தர மகிழ்ச்சி? இன்பம் என்றால் என்ன? அதாவது ஒரு கவிதை சிறப்பாக இருந்தால் இன் கவி என்று சொல்லுவர். அதாவது மதுரகவி. ஒரு சுவை இனிய சுவையாக இருந்தால் இன் சுவை என்பர். இன் சொல் என்றால் இனிமை தரும் பேச்சு, இனிமை பயத்திடும் சொல் என்று அர்த்தம். இன்பமான என்றால் இனிமையான, சந்தோஷமான, மனநிறைவான என்று அர்த்தம். பொதுவாக இன்பம் என்பது மனமகிழ்ச்சி, இனிமை, சிற்றின்பம் இவற்றையே குறிக்கும். எவர் ஒருவர் தன்னை சுற்றி நிகழும் நிகழ்வுகளில் மனமகிழ்ச்சி கொள்கிறாரோ அதை இன்பம் என்று சொல்கிறோம். இதற்கு நேர் எதிரானதை துன்பம் என்கிறோம். அதாவது மனதில் மகிழ்வினை தராத உணர்வு, மனதினை வருத்தச் செய்திடும் ஒரு உணர்வு, அல்லது நோய், கெடுதி, இப்படி எந்த ஒன்று மனதில் மகிழ்வினை தராத உணர்வை ஏற்படுத்துகிறதோ அதை துன்பம் என்கிறோம். அந்த நிகழ்வை, அந்த செயலை துன்பச் செயல், துன்ப நிகழ்வு என்கிறோம். துன்பம் என்பது ஒரு உணர்வு, அது மனதில் மகிழ்வினை தராத ஒரு உணர்வு. மனதிற்கு மகிழ்வினை தரக்கூடிய ஒரு உணர்வு அதுவே இன்பம். மனம் எதில் லயித்து மகிழ்வுறுகிறதோ அந்த உணர்வு நிலையை இன்பத்திலிருந்து சற்று மாற்றி மகிழ்ச்சி என்கிறோம். இன்பம் என்பது மனதில் ஏற்படும் உணர்ச்சி, ஒரு உணர்வு நிலை. மகிழ்ச்சி என்பது மனதினால் ஏற்படும் ஒரு உணர்வு நிலை, ஒரு உணர்ச்சி நிலை. எந்த ஒரு சொல்லோ செயலோ நம்மை ஆர்ப்பரிக்கின்றதோ அதனால் நம்மில் மகிழ்ச்சி துளிர் விடுகிறது. எதிர்பார்த்த ஒன்று நடந்துவிட்டால் நமக்கு மகிழ்ச்சி. ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அது நடக்கவில்லை என்றால் அங்கே தோன்றும் ஒரு உணர்வுக்கு துன்பம், கவலை என்கிறோம். எதனால் துன்பம் ஏற்படுகிறது? ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறோம்,
அல்லது ஏதோ ஒன்றை அறியாமல் செய்கிறோம். எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போனாலோ அல்லது நமது அறியாமையால் ஏதேனும் தவறு நிகழ்ந்தாலோ அல்லது நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புறம் நம் அறிந்தும் அறியாமலும் நம்மளை பாதித்தாலோ நமக்கு ஏற்படுகின்ற ஓர் உணர்வு நிலையே துன்பம். நன்றாக கவனிக்க வேண்டும். நாம் எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த நிலையில் நடக்கவில்லை என்றால் அங்கே துன்பம் மேலோங்குகிறது. அல்லது நமது அறியாமையினால் ஏதேனும் தவறு நிகழ்ந்தால் அந்த தவறு நம்மை வருத்தினால் அங்கேயும் துன்பம் உணரப்படுகிறது. ஆக மொத்தம் துன்பம் என்பது நம்மால் ஏற்படுவது. நன்றாக கவனிக்க வேண்டும். துன்பத்திற்கு காரணம் நாமாகத்தான் இருக்க முடியும். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தோம், அது நடக்கவில்லை. யார் எதிர்பார்த்தது? நாம். ஏன் நடக்கவில்லை? அது நடக்குமா நடக்காதா என்ற இரண்டு நிலை இருக்கும் பொழுதே எதிர்பார்த்திருக்கிறோம். எந்த ஒன்றும் நடக்குமா நடக்காதா என்று அறியாமல் அது நடக்க வேண்டும் என்றோ நடக்கக்கூடாது என்றோ எதிர்பார்ப்பது நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்குமேயானால் துன்பத்தையே விளைவிக்கும். இரண்டாவதாக சொன்னது போல் நமது அறியாமை தகுந்த அனுபவ அறிவோ சமரச அறிவோ இன்றி மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு செயலும் சரியான முடிவை தரவில்லை என்றால் அங்கேயும் துன்பம் மேலோங்கும். அப்படியென்றால் எப்படி துன்பத்தை இன்பமாக்குவது? அறியாமையை விலக்கினாலே துன்பம் விலகிவிடும். எதிர்பார்ப்புகளை சரிவர திட்டமிட்டி அதற்கு ஏற்றாற்போல் எதிர்பார்ப்போமே ஆனால் அங்கே துன்பத்துக்கு பதிலாக இன்பம் மேலோங்கும். சரியானவற்றை எதிர்பார்த்தலும் இது சரியானது என்று அறியக்கூடிய அறிவு நிலை ஞானத்தை வளர்த்துக் கொள்வதும் துன்பத்தை இன்பமாக்குவதற்கான வழிகளாகும். சரி, மகிழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக மகிழ்ச்சியை நாம் வெளியிலிருந்து தேடுகிறோம்.
எவ்வாறு? ஒரு நெருங்கிய நண்பர் அவருடன் இருந்தார். நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக நாம் உணர்வதாக வைத்துக் கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அவர் நம்மை விற்று விலகினாலோ அல்லது அவரை விற்று நாம் விலகி வந்தாலோ அங்கே மகிழ்ச்சி தடைபடும். அதேபோல் ஒரு பாடல், தொலைக்காட்சி, இப்படி வெளி விஷயங்களில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று வைத்துக்கொண்டால் அந்த விஷயங்கள் இருக்கும் வரை நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். அந்த விஷயங்களிலிருந்து விலகியோ அந்த விஷயங்கள் இல்லாத நிலையிலோ இருந்தால் மகிழ்ச்சியற்றிருப்போம். அப்படி என்றால் மகிழ்ச்சி எங்கிருந்து எப்படி இருக்க வேண்டும்? மகிழ்ச்சி என்பது வெளியில் உள்ள விஷயங்களிலிருந்து நமக்கு ஏற்படுவதில்லை. உதாரணமாக, நமக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்திலோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு துயரம் நடந்த நிலையில் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் நம்மிடம் வந்து ஒரு நகைச்சுவையை சொன்னால் கூட நமக்கு அது சிரிப்பையோ மகிழ்ச்சியோ தருவதில்லை. ஒருவர் வேகமாக வந்து தான் சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சி அடைந்த ஒரு நகைச்சுவையை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நம்மிடம் வந்து சொல்வதாக வைத்துக் கொள்வோம். நம்மிடம் அதை கூறும் பொழுது நாம் அதில் ஈடுபாடு காட்டாமல் அவர் சொன்ன நகைச்சுவைக்கு சிரிக்காமலோ சந்தோஷப்படாமலோ அமைதியாக இருந்தோமேயானால் அவர் முதலில் கேட்கும் கேள்வி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, மனசு சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய் என்று. வெளியிலிருந்து கேட்கப்பட்ட அந்த நகைச்சுவையில்தான் மகிழ்ச்சி என்று இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த நகைச்சுவையை கேட்டவுடன் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும், மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அவ்வாறன்றி ஒருவர் வருத்தத்திலோ கஷ்டத்திலோ துன்பத்திலோ இருக்கும் பொழுது வெளியிலிருந்து சொல்லப்படும் ஒரு நகைச்சுவை கூட அவருக்கு மகிழ்ச்சி தருவதில்லை. அப்படியெனில் மகிழ்ச்சி எங்கிருந்து வெளிப்படுகிறது? மகிழ்ச்சி ஒவ்வொருவர் உள்ளிருந்தும் வெளிப்படுவது. வெளியிலிருந்து பொருள்களிலோ செயல்களிலோ சுற்றுப்புறத்திலிருந்தோ மகிழ்ச்சி வருவதில்லை. மகிழ்ச்சி அவரவர் உள்ளிருந்து எழுவதாகும். நாம் விருப்பப்பட்டால் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வெளியிலிருந்து ஒரு பொருளோ ஒரு நபரோ நம்மை மகிழ்ச்சிக்கு ஆளாக்க இயலாது.
நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உன்னை யாராலும் தடுக்க இயலாது, துன்பப்படுத்த இயலாது. உன்னில் உனக்காக உன் உள்ளாகவே இருந்து வெளிப்படும் மகிழ்ச்சியே உனக்கு சொந்தமானது. நீ மகிழ்ச்சியாக இருக்க உன் உள்ளாக இருந்து உனக்காக சொல்லப்படும் விஷயங்களை கவனித்து வந்தாலே நீ முழு மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். மாறாக வெளியிலிருந்து கிடைக்கும் எந்த ஒன்றையும் வைத்து மகிழ்ச்சி அடைவதாக வைத்துக் கொண்டால் அது இருக்கும் வரை உனக்கு மகிழ்ச்சி இல்லாத நேரங்களில் மகிழ்ச்சி இருப்பதில்லை. நீ நிரந்தரமானவன், நீ இருக்கும் வரை நீ இருப்பாய். உன்னில் மகிழ்ச்சி அடைவதே உனக்கு ஒரு நிரந்தர மகிழ்ச்சியாயிருக்கும். கருணையோடு நினைத்து செய்யும் ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சி, மற்றும் மகிழ்ச்சி இருப்பதோ உள்ளதோ அன்று, அடைவது அறிவு மனதால் நினைக்கையில் அங்கே மகிழ்ச்சி. நீ நினைத்ததை விட மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. நீ மகிழ்ச்சியாக இருக்க உன் எதிர்பார்ப்பை மாற்றிக்கொள். ஒன்றை மட்டும் மனதில் தீர்மானிக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீ மகிழ்ச்சியாகத்தான் இருப்பாய். மானுடம் மகிழ்ச்சி பெற மகேசன் அருள் மழையாய் பொழியட்டும். வாழ்க வளர்க.